மாண்புமிகு அம்மா அவர்கள் வகுத்து தந்த கோட்பாட்டில் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற வெற்றி பாதையில் கழகம் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று பணபலம், படைபலம், அதிகாரப்பலம் ஆகியவற்றின் துணையோடு ஒற்றத்தலம் என்ற முழக்கத்தை முன்னிலைப்படுத்தி நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பிளவை ஒரு சர்வாதிகார கூட்டம் ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கத்தை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது. இந்த சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை பொதுக்குழு முடிவு செய்யும் என்ற உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையினை கழகம் ஏற்றுக்கொண்டது. இருப்பினும் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையை முற்றிலும் புறக்கணித்து தன்னிச்சையாக ஒரு சாராரின் முகவராக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் நடந்து கொண்டது எல்லோரையும் முகசுளிக்க வைத்தது. சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால், எந்த உணர்வுடன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதோ அந்த உணர்வையும் உருவத்தையும் அவைத்தலைவர் அவர்கள் அறவே நிராகரித்துள்ளார். இருந்தபோதிலும் இரட்டைகளை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கழகம் தனது வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கொண்டது. இவ்வளவுக்கு பிறகும் இரட்டைகளை வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நிலவுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையை நினைக்கும் போது அதிகாரம் கல்லினும் காமத்திலும் போதைப்பிக்கது, அந்த அதிகாரம் அளவு கடந்து போதையை தரும். அதிகாரத்தை கையாண்டு ஒரு முறை அனுபவப்பட்டவர்கள் வெகு சுலபத்தில் அதனை கைவிட துணியார் என்றும், தன்னிடத்திலே அதிகாரம் சிரஞ்சீவியாக நிலைத்திருக்க பார்த்து கொள்வதில் மிக்க கவலை எடுத்துக் கொள்வர். மக்கள் ஆட்சி முறைக்கு இது முற்றும் புறம்பானது. இதனை முளையிலே நசுக்கி ஒழிக்க வேண்டியது மக்களாட்சி முறையில் நம்பிக்கை கொண்டவர்களின் நீங்கா கடமையாகும்.